வணக்கம். இன்றைக்கி நாங்கள் சில்வர் மைக்ரோவில் ட்ரேட் பண்ணோம். சில்வர் மைக்ரோவில் ட்ரேட் பண்ணல பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு எங்களுக்கு 5000 மேலே ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டுருக்கு. சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும். அது பார்க்குற மூலிமா மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் NSE கமாடிட்டி ட்ரேடர். அது கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் வரும். அதில் நிறையா ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் இருக்குது. அது பார்க்குற மூலிமா மார்க்கெட் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம். அதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணால் தெரிஞ்சுக்கலாம். இது போக நாங்கள் வாட்ஸ்அப்பில் லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு இந்த கமாடிட்டி லெவல்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணால் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வாலட்டைலான ஒரு ஷேர். எப்பயுமே வந்து சில்வரில் ட்ரேட் பண்ணால் ஈஸியாக ஒரு 100 பாயிண்ட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து எடுக்க முடியும். மினிமம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து 100 பாயிண்ட் ஈஸியாக ரேலி வந்து கொடுக்கும். பட் அதே சமயத்தில் சில்வர் பயங்கர மூவ்மெண்ட் பயங்கர ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா 1000 பாயிண்ட்டும் வந்து கொடுக்கும். இன்றைக்கி நாங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டே தான், தொடர்ந்து நிஃப்டி தான் பண்ணோம். இருந்தாலும் இன்றைக்கி நாங்கள் அப்சர்வ் பண்ணதில் எக்ஸ்பைரி அப்போல்லாம் நிறையா டைம் வந்து ஒரு வீக் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு நிஃப்டி அப்படின்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு கட்ட போட்டுரும். அதாவது பெரிய மூவ்மெண்ட் இருக்காது, ஒரு ஃப்ளாட்டான ட்ரேடில் போய்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. எங்களுக்கும் இன்றைக்கி எக்ஸ்பைரி டேன்றனால மேக்ஸிமம் வந்துட்டு தொடர்ந்து 3 நாள் நல்லா அப் அண்ட் டவுன் மாறுச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக போகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் பண்ணல. பட் வி ஹாவ் சில்வர். கமாடிட்டியில் பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து சூப்பரான ஒரு வால்டைலான ஒரு ஷேர். ஸோ சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நாங்கள் அப்சர்வ் பண்ணோம். இந்த ட்ரேட் பண்ணாத இந்த நாள்லாம் வந்து அப்சர்வ் பண்ணோம். ஸோ இது நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு 53,160 இந்த ரேஞ்சு கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு டர்ன் ஓவர் ஆகுது அப்படின்றத நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரியே மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பனிங்கும் நேற்று க்ளோசிங்க்கு நியராக தான் இருந்துச்சு. பட் நேற்று மார்க்கெட் ஃபினிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து எங்கள் ஸ்ட்ராட்டஜியில் பையிங் ட்ரெண்டில் இருந்த சில்வர் மைக்ரோ நேற்று மார்க்கெட் முடியும் போது ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகிட்டு செல்லிங் ட்ரெண்டாக வந்து மாறுச்சு. ஸோ நேற்று ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா பையிங்லேருந்து செல்லிங் ட்ரெண்ட் மாறிச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்லேயே மார்க்கெட் வந்து ஃப்ளாட் ஓப்பனிங் தான். அதாவது நேற்று க்ளோஸ் ஆனதுக்கு நியர்லே ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு ரைஸ் ஆச்சு. ரைஸ் ஆகையில் நேற்று ஹை கிட்ட வரையில் நாங்கள் வந்து செல் பண்ணிட்டோம். ஸோ அந்த மாதிரி நேற்று வரையில் செல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் ரைஸ் ஆச்சு. பட் பெரிய ரைஸிங் கொடுக்கல. அதுக்கப்புறம் அங்கேருந்து ட்ரெண்ட் ரிவர்சலில் மார்க்கெட் கீழே தான் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி டவுன் வரதில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இப்போ 53,000 பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் ஆகஸ்ட் கான்ட்ராக்ட் ஸ்ட்ராங்காக வந்து டவுன் சைடு வந்து கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அந்த ரேஞ்சு கிட்டக்க வந்துட்டு டர்ன் ஓவர் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ நாங்கள் அப்சர்வ் பண்ணதில் இதோட 2 டைம்ஸ் வந்துட்டு 52,900 ரேஞ்சை டச் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ நாங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா 40 லாட்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கோம். 40 லாட்ஸ் வந்து நவம்பர் கான்ட்ராக்டில் செல் பண்ணதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எங்களுக்கு வந்துட்டு 8000 கிட்டக்க ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ நாங்கள் அப்சர்வ் பண்ணதில் மார்க்கெட் ரொம்ப இந்த ரேஞ்சில் வந்து ஓவராக ட்ரேட் ஆகுது. ஒரு ரேஞ்சில் ஒரு பாயிண்ட்டில் ரொம்ப நேரம் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா எப்போயுமே ப்ராஃபிட்டை வந்து கண்ணுக்கு தெரியல புக் பண்ணிக்கிறது ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ அதனால் இன்றைக்கி 8000லேயே வந்து கவர் பண்ணிடலாம். ஒரு ரேஞ்சில் ரொம்ப நேரம் ட்ரேட் ஆச்சுன்னா அது ட்ரெண்ட் ரிவர்சலாக இருக்கும், அதிக சான்சஸ் இருக்குது. அப்படின்றதுனால எங்களுடைய 40 லாட்ஸையும் வந்து செல் பண்ணதை இப்போ நாங்கள் பை பண்ணி கவர் பண்ணிக்கணும். சில்வர் கவர் பண்ணக்கப்புறமும் அந்த ரேஞ்சில் தான் வந்து மெயின்டைன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் கொஞ்சம் வந்து நெகட்டிவ் சைடாக இருந்தாலும் ஓவரால் லுக்கில் நல்ல பாசிட்டிவில் இருக்குது. அதனால் எப்பயும் கொஞ்சம் ப்ராஃபிட் கண்ணுக்கு தெரியலே புக் பண்ணிக்கிறது நல்லது. மேக்ஸிமம் இன்ட்ராடேயில் ப்ராஃபிட் வரையில் புக் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அடுத்து சின்னதாக வந்து மார்க்கெட் வந்து கூல்டவுன் ஆகலாம், இல்லாட்டி மார்க்கெட் ஒரு ரிவர்சல் ஆகலாம். அந்த மாதிரி ரிவர்சல் ஆகும்போது பெருசாக கூட போயிட்டு இறங்கும். பட் நமக்கு வேஸ்ட் ஆயிரும் டைம். பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்னிங் எடுத்த பொசிஷன் ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ அதுக்கு பெட்டர் நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு மிச்ச டைமை வேறு ஏதாச்சும் ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் வந்து ட்ரெண்ட் கண்டுபிடிச்சோம், என்ட்ரிலாம் எடுத்தோம். ஸோ இந்த ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம். அதனுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்பில் நாங்கள் லெவல்ஸ் வந்து கமாடிட்டிக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். அதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணால் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.